ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னால் என்ன யூசேஜ் நம்மளுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் பாதிப்பு உண்டுமான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரெக்னன்சி வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட எல்லாரும் சொல்கிறது வந்து ஒரு 3 மந்த் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப இடம் நடக்கக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதுவே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட் தான் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்டு. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து இப்போ வந்து டேப்லெட்டாகவும் இருக்குது, அது வந்து இப்போ ஜெல்லாகவும் இருக்குது, ரெண்டு டைப்பில் இருக்குது. எது வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு அதிக பெனிஃபிட்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. நான் வந்து 2 டைம் வந்து என்னோடய ப்ரெக்னன்சி இதில் வந்து நான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எந்தெந்த டைம்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரியிலேருந்து எக்கு ரப்சர் ஆகி அதில் வந்து அந்த ஸ்பேம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு கருவாக உருவானதுக்கப்புறமா அந்த கரு வந்து நம்ம யூட்ரஸில் வந்து பதியணும்னா அதுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து அந்த நம்ம ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்லேருந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் 2 ஹார்மோன்கள் வந்து சுரக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். அந்த ஹார்மோன்கள் சுரந்தால் தான் வந்து அந்த கருவோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த கரு வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக சுரக்கணும், அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் நம்ம அந்த கருமுட்டையை வந்து நம்ம கரு அதாவது நம்ம கர்ப்பப்பை அந்த யூட்ரஸ்குள்ளே வந்து பதிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுது அதுக்கு. ஸோ இது வந்து என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கர்ப்பப்பையை சுற்றி ஒரு லேயர் மாதிரி உருவாகும். அதாவது அது பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு ஹார்மோன் தான். அது வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளோட கரு வந்து நல்லபடியாக வளர்ந்து ஒரு முழுமையான வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து யாருக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து நம்மளோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளோட கரு வந்து மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து வாய் வழியாகவும் சாப்பிட சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து நம்ம வெஜ்ஜினால் வைக்க சொல்லுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐஓஐக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இன்டர்னல் பார்ட் வழியாக, அதாவது நம்ம வெஜினா வழியாக நம்ம அந்த டேப்லெட் வந்து வைக்க சொன்னாங்க. அது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஒயிட் கலரில். ஸோ அந்த டேப்லெட்டை வந்து நம்மளோட கையில் வந்து நடு விரல் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த விரலை வச்சு நம்மளோட வெஜினால் வந்து உள்ளே வந்து அழுத்தி வைக்க சொல்லுவாங்க. அது வந்து எத்தனை, நான் வந்து 2 டைம் வச்சேன். நைட்டு ஒரு டேப்லெட் வைக்கணும், அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு டேப்லெட் வைக்கணும். ஸோ அந்த டேப்லெட் வந்து 2 தடவை எனக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து நான் அந்த ஐயுஐ ட்ரை பண்ணி அந்த 1 மந்த் வந்து இந்த டேப்லெட் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் கழித்து வந்து இந்த டேப்லெட் வந்து முடிஞ்சதும் ஒரு 10 டேஸ் கழித்து வந்து எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஸோ வந்து அந்த டைம் வந்து எனக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. மறுபடியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து மறுபடியும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஜெல்லாக வந்து கொடுத்தாங்க. அந்த ஜெல் வந்து என்னென்னா ஒரு இன்ஜெக்ஷன் அளவுக்கு இருக்கும், அதை வந்து நம்ம வெஜினா வழியாக இன்ஜெக்ட் பண்ணணும். அது வந்து 1 தடவை தான் சொன்னாங்க, நைட்டு மட்டும் இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு காலை 2 சுருக்கி வச்சுட்டு நம்ம இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது படுக்கிற மாதிரி படுத்துடணும், காலை 2 மடக்கி வச்சுட்டு படுத்துடணும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்து என்னையே கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறதை விட ஜெல்லாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த தடவை வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. நான் வந்து அதை வந்து 1-2 மந்த் வந்து எடுத்துக்கிட்டேன்.
இந்த ப்ரொஜஸ்ட்ரான் வந்து டேப்லெட்டாகவும் சரி ஜெல்லாகவும் சரி நம்ம எடுக்கும்போது அது வந்து உள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டேப்லெட்டாக இருக்கும்போது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அது வந்து நம்ம வெஜினல் பார்ட் வழியாக வைக்கும்போது உள்ளே போனதுமே அது வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கொலக்கொலான்னு ஆயிரும். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூட்ரஸோட அந்த வாய் அந்த செர்விக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செர்விக்ஸில் போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்படி வந்து அந்த நம்ம ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து யூஸ் பண்ண அது வந்து அந்த லேயர் வந்து ரொம்பவே திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளோட பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து 3 மந்த்துமே நல்லா சேஃபாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு வேண்டி தான் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்து டாக்டர் வந்து என்ன சஜஷன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாருக்குமே இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து டேப்லெட்டாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு. நீங்கள் வந்து டேப்லெட்டாக எடுக்கிறத விட இந்த ஜெல்லாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ நான் அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் வந்து அந்த ஜெல்லு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ப்ரொஜஸ்டரோன் ஹார்மோன் டேப்லெட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து அந்த ஜெல்லாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட ரேட்டு 300 வந்துச்சு. நான் வந்து ஒரு 2 மந்த்துக்கு வந்து அது யூஸ் பண்ணேன். ஸோ வந்து அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆகியிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு பேபி தான் முக்கியம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை பார்க்காம நம்ம பேபியோட ஹெல்த்துக்கு வேண்டி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து டாக்டர் எந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்டையும் ஜெல்லோ வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து கர்ப்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட டாக்டரோட சஜஷன் இல்லாமல் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்மளாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தெரியாமல் யூஸ் பண்ணால் வந்து இதோட அதோட பக்க விளைவுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட ப்ரெக்னன்சி டைமில். இல்லைனா வந்து உங்கள் ப்ரெக்னன்சியை பாதிக்கிறதுக்கும் இது வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகும், அவங்களுக்கு கூட இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ளீடிங்கும் இல்லை. பட் வந்து அந்த பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நம்ம யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள்